Hi students, I am Malar. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th standard maths chapter 1. அதுல சம் ஸ்பெஷல் ஃபங்ஷன் தான் பார்க்க போறோம். வாங்க ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பாலினோமியல் ஃபங்ஷன், அதாவது பல்லுறுப்பு சார்பு. நேம்ல இருக்குமா பாலினோமியல்னா மோர் தென் 1 உறுப்பு இருக்கும். அதான் பாலினோமியல். அதாவது அதோட டிகிரி பவர் இருக்கு இல்லையா, மோர் தென் 2 இருக்கும். அதுக்கு அது பேர் தான் பல்லுறுப்பு சார்பு. இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எப்படி குறிக்கலாம் பாருங்க, f(x) a நாட் x பவர் n அப்படி இருந்துச்சுன்னா அது கண்டினியூஸா போயிட்டு இருக்கும். ஒரு லிமிட் வரைக்கும் நமக்கு போயிட்டே இருக்கும். a நாட் x பவர் 1, a 1 x பவர் n மைனஸ் 1, எக்ஸட்ரா அப் டு a இன்டு n மைனஸ் 1 த ஹோல் பவர் x. புரியுதாமா? இந்த ஃபங்க்ஷன் பாருங்க இப்படி முடியும். இது வந்து பல்லுறுப்பு சார்பு. ஓகே, பாலினாமியல் ஃபங்க்ஷன் கண்டினியூஸா போயிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் லீனியர் ஃபங்க்ஷன். லீனியர் என்னமா, ஜஸ்ட் லீனியர், ஒரே ஸ்ட்ரைட், ஒரே வேர்டா, ஒரே லைன்ல போறது தான் லீனியர் ஃபங்க்ஷன். அதை நம்ம எப்படி சொல்லலாம் பாருங்க, f(x) ax plus b, அதாவது டிகிரி ஈக்குவல் டு 1 இருக்குமா. டிகிரினா என்னது, டிகிரினா ஈக்குவல் டு 1, எக்ஸ் பவர் டிகிரி இருக்குல்ல இந்த இடத்துல, டிகிரி ஈக்குவல் டு 1. ஸோ அதனால என்னமா லீனியர் ஃபங்க்ஷன். ஓகே, அதுவே வந்து டிகிரி 2 இருந்துச்சுன்னா குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஜீரோ ஃபங்க்ஷன். நேம்ல இருக்குது அந்த ஃபங்க்ஷன் வந்து ஜீரோவாக இருக்கும். நார்மலாக வந்து ஒரு ஃபங்க்ஷனை f(x) ஈக்குவல் டு ஏ பவர் எக்ஸ் நம்ம சொல்லலாம். இதில் வந்து ஏயோட வேல்யூ ஜீரோவாக இருந்துச்சுன்னா அது வந்து ஜீரோ ஃபங்க்ஷன். ஓகேம்மா, எக்ஸ் ஜீரோ கிடையாது, ஏயோட வேல்யூ, இந்த ஏயோட வேல்யூ ஜீரோவாக இருந்துச்சுன்னா அதான் வந்து நம்ம ஜீரோ ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். அதே ஃபங்க்ஷனில் ஏ வந்து கான்ஸ்டண்டாக இருந்துச்சுன்னா, கான்ஸ்டன்ட்னா மாறாத ஒரு நம்பராக இருந்துச்சுன்னா அதான் வந்து நம்ம கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். இப்போ இந்த இடத்துல ஏ ஈக்குவல் டு 1, நம்ம என்ன தான் எக்ஸுக்கு என்ன தான் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஏயோட வேல்யூ இங்கே கான்ஸ்டன்ட் 1 தான். நெக்ஸ்ட்டு எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ். எக்ஸ்போனென்ஷியலாக நம்ம இ பவர் எக்ஸ் நம்ம சொல்லுவோம். அதோட கிராஃப் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்குமா, இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். சரியா, இன்ஃபினிட்டி வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். அதாவது படிக்குறி அல்லது அடுக்கு சார்பு. படிக்குறினா இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்படி இப்படி போயிட்டே இருக்கும். அதாவது படிக்குறி அல்லது அடுக்கு சார்பு f(x) = a பவர் x. இந்த இடத்துல a கிரேட்டர் தன் 1, அதாவது 1 விட, அதை 1 விட ஜாஸ்தியாக இருக்கும். பாருங்கள் இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகி போய்கிட்டே இருக்குது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய்கிட்டே இருக்கும். நம்ம அதை வந்து எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு லாக்ரிதமிக் ஃபங்க்ஷன். லாக்ரிதமிக் ஃபங்க்ஷனாக அந்த இடத்துல லாக் டேர்ம் வருதுன்னு அர்த்தம். f(x) = log to the base a into x. புரியுதாமா, இது வந்து லாக் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு ரேஷனல் ஃபங்க்ஷன். ரேஷனல் நமக்கு தெரியும், நியூமரேட்டர் டினாமினேட்டர் டேர்மில் எழுதுறதா வந்து ரேஷனல் ஃபங்க்ஷன். அப்போ f(x) = p(x) divided by q(x). நியூமரேட்டர் இது வந்து நியூமரேட்டர், இது வந்து டினாமினேட்டர். நெக்ஸ்ட்டு ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன். ரெசிப்ரோக்கல்னா தலைகீழ் சார்பு இல்லையா. இப்போ gx(x)ங்கிறது ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அதை நம்ம ரிவர்ஸ் ஒன் பை டேர்ம் எழுதுறது தான் ரெசிப்ரோக்கல், தலைகீழ் சார்பு. இந்த இடத்துல f(x) ஜீரோ ஆயிடக்கூடாது. ஜீரோ ஆச்சுன்னா என்ன ஆகுமா, 1/0 ஈக்குவல் இன்ஃபினிட்டி ஆயிரும். ஸோ f(x) நாட் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு ஆடு ஃபங்க்ஷன், அதாவது ஒற்றைப்படை சார்பு. இப்போது ஒரு டேர்முக்கு நம்ம மைனஸ் சப்ஸ்டியூட் பண்ணாலும் அந்த டேர்ம் வந்து மைனஸாக மாறிச்சுன்னா அதை வந்து ஒற்றைப்படை, அதாவது ஆடு ஃபங்க்ஷன். இப்போ f(x) மைனஸ் கொடுத்தாலுமே அது மைனஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸ் கியூப் இருக்குமா, ஓகேவா. இப்போ மைனஸ் 1, எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 நான் போடுறேன். அப்போ என்ன ஆகும், மைனஸ் 1 ஆன்சர் வந்து நமக்கு மைனஸ் 1 தான் கிடைக்கும். மைனஸ் 1 த ஹோல் கியூப் இப்படி போடுறேன், மைனஸ் 1 த ஹோல் கியூப் ஈக்குவல் டு நமக்கு மைனஸ் 1 தான் கிடைக்குது. ஸோ நம்ம இந்த இடத்துல மைனஸ் போட்டாலும், இந்த இடத்துல மைனஸ் போட்டாலும் நமக்கு மைனஸ் தான் ஆன்சர் கிடைக்குது. ஸோ மைனஸ் போட்டாலும் மைனஸில் ஆன்சர் கிடைச்சுன்னா அது ஒற்றைப்படை சார்பு, அதாவது ஆடு ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு இப்போ இதுக்கே ஈவன் ஃபங்க்ஷன். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துக்கலாம், மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ இந்த இடத்துல மைனஸ் போடுறப்ப என்னம்மா, மைனஸ் 1 போட்டால் என்ன வரும், மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த மைனஸ் வராது. எக்ஸ் இருக்கிற இடத்துல நான் வந்து மைனஸ் 1 போடுறேன், ஓகேம்மா. இந்த இடத்துல இப்படி போடுறோம், சரியம்மா. இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல நான் மைனஸ் 1 போடுறேன், அப்போ அதுக்கு ஸ்கொயர் எடுத்தால் என்ன வரும், ப்ளஸ் 1 தான் வரும் நமக்கு, ப்ளஸ் 1. அப்போது f(x) மைனஸ் எக்ஸ் போட்டாலும் நமக்கு ப்ளஸ் தான் வந்துச்சுன்னா அது வந்து ஈவன் ஃபங்க்ஷன், ஓகேம்மா. நெக்ஸ்ட் இதோட ரிசல்ட் இருக்குது, அதை நம்ம என்னென்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அதில் இருக்கக்கூடிய சில ரிசல்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆடு ப்ளஸ் ஆடு, அதாவது ஆடு ஃபங்க்ஷனையும் ஆடு ஃபங்க்ஷன் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு ஆடு ஃபங்க்ஷன் தான் கிடைக்கும், சரியாம்மா, ஆடு ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு ஆட் அண்ட் ஆட் ஃபங்க்ஷன், அதாவது ஆடு ஃபங்க்ஷனையும் ஆடு ஃபங்க்ஷனையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது இது நம்ம ஆட் பண்ணுறோம், இது வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். இங்கே வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஆடு ஃபங்க்ஷன் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஆடு ஃபங்க்ஷனையும் ஈவன் ஃபங்க்ஷனையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஆடு ஃபங்க்ஷன் தான் கிடைக்கும். ஏன்னா இதில் வந்து ஆடு ஃபங்க்ஷனுங்கிறது வந்துருச்சு, அதனால் ஆடு ஃபங்க்ஷன் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு ஈவன் ஃபங்க்ஷனையும் ஈவன் ஃபங்க்ஷனையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது ஈவன் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு ஈவனையும் ஈவனையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஆப்வியஸ்லி நமக்கு ஈவன் ஃபங்க்ஷன் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஈவன் அண்ட் ஆட் ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு
ஈவன் ஃபங்க்ஷன் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட், இதை பார்த்துக்கோங்கம்மா. இதுக்கும் இதுக்கும் ஃபஸ்ட்டு இருக்கிறது இதில் ஆடு. ஸோ ஆர் ஒரு ஆடு நம்பர் கூடலாம் ஒரு ஈவனை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஆடு தான் கிடைக்கும். அதுவே ஒரு ஈவன் நம்பர் கூடலாம் ஒரு ஆடை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஈவன் ஃபங்க்ஷன் கிடைக்கும். சரிம்மா, ஃபஸ்ட்டு என்ன இருக்கோ அதான் நமக்கு இங்கே வரும், அதே மாதிரி இங்கே என்ன இருக்கோ அதான் அங்கே வரும். நெக்ஸ்ட்டு ஜீரோ ஃபங்க்ஷன். அதாவது நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஜீரோங்கிறது வந்து தர் இஸ் நோ போலாரிட்டி, அதுக்கு பாசிட்டிவ் கிடையாது நெகட்டிவ் கிடையாது, ரெண்டுலேயுமே சேரும் இல்லையா. அப்போ இது வந்து ஈவன் ஃபங்க்ஷன்லேயும் வரும் ஆடு ஃபங்க்ஷன்லேயும் வரும், சரியாம்மா. பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், அதாவது மிடில் ஜீரோங்கிறது ஈவன் ஃபங்க்ஷன்லேயும் சேரும் ஆடு ஃபங்க்ஷன்லேயும் நமக்கு சேரும். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் பாசிட்டிவ், ஓகேவா, பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட் அண்ட் ஈவன் ஃபங்க்ஷன். அதாவது பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட் கூடால ஒரு ஈவன் ஃபங்க்ஷனை நம்ம ப்ராடக்ட் பண்ணும்போது இங்கே என்ன ஃபங்க்ஷன் இருக்குது அந்த ஃபங்க்ஷன் தான் நமக்கு வரும், ஈவன் ஃபங்க்ஷன். அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் நெகட்டிவ் கான்ஸ்டன்ட் அண்ட் ஆடு ஃபங்க்ஷன். ஸோ நெகட்டிவ் கான்ஸ்டன்ட் வாட் எவர் இட் மேபி, ஸோ ஆடு ஃபங்க்ஷன் கூடால் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது ஆடு ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் கான்ஸ்டன்ட் அண்ட் ஆடு ஃபங்க்ஷன்ஸ். ஸோ எப்படி இருந்தாலுமே நமக்கு இது வந்து பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட், இது வந்து பாசிட்டிவ், சரியாம்மா, பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ்னு எடுத்துக்கலாம். எப்படி இருந்தாலும் நமக்கு இதில் ஆடு ஃபங்க்ஷன் வந்ததுனால நமக்கு ஆன்சர் வந்து ஆடு ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். லாஸ்ட்டு ஃபங்க்ஷன் நெய்தர் ஆடு நார் ஈவன், அதை நெய்தர் நார் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லுவோம். அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி எக்ஸாம்பிளாக சொல்லலாம் பார்ப்போம். எக்ஸாம்பிள் வந்து நெய்தர் ஆடு அப்போ எக்ஸ் ப்ளஸ் நார் ஈவன் அப்போ எக்ஸ் ஸ்கேர், புரியுதாம்மா. இந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம நெய்தர் ஆடு நார் ஈவன் நம்ம சொல்லுவோம். இது அதோட எக்ஸாம்பிள்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது அல்ஜிப்ரா ஆஃப் ஃபங்க்ஷன், அதாவது சார்புகளின் இயற்கணித செயல்பாடுகள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தெரிசு எஃப் ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸ்னு இருந்துச்சுன்னா இந்த எக்ஸ் வந்து ரெண்டுக்குமே காமனாக இருக்கும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஜி ஆஃப் எக்ஸ். இப்போ அதே மாதிரி தான், இது வந்து அடிஷன் இது வந்து சப்ராக்ஷன், அதே மாதிரி தான் நமக்கு சப்ராக்ஷனில் வரும் பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே மைனஸ் இருக்குமா, ஸோ ஜி ஆஃப் எக்ஸ். நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அதையும் நம்ம அதே மாதிரி தான் நம்ம போடணும். எஃப் ஆஃப் எக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். இது நமக்கு டிவிஷனில் இருக்குது, அதுவும் நம்ம எக்ஸுங்கிறது காமன் ஃபார் நியூமரேட்டட் டேர்ம் அண்ட் டினாமினேட்டட் டேர்ம், எஃப்க்கும் பொருந்தும் ஜிக்கும் பொருந்தும். அப்போ எப்படி எழுதலாம், எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ். இங்கே வந்து ஜி ஆஃப் எக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ, ஏன்னா ஜீரோவாக இருந்தால் இன்ஃபினிட்டி ஆயிரும் இல்லையாமா, அதனால் நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு இங்கே சிங்கிறது கான்ஸ்டன்ட், ஒரு கான்ஸ்டன்ட் கூடால ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா அதை எப்படி போடலாம் பாருங்கள், சி இன்று எஃப் ஆஃப் எக்ஸ். இங்கே சிங்கிறது என்னென்னா கான்ஸ்டன்ட் மாறிலி. லாஸ்ட்டாக பார்க்குறது மைனஸ் டேர்ம் இருந்துச்சுன்னா அதை எப்படி போடலாம்னா மைனஸ் இன்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸுன்னு நம்ம போடலாம், ஓகேம்மா. நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம், ஓகேம்மா. இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி பாருங்கள், ஃபஸ்ட்டு ரெண்டு இந்த மாதிரி ஜான் ஆட் ஆயிருக்கு, ரெண்டு இது ரெண்டு ப்ராக்கெட்டில் இருக்குது, இது ப்ராக்கெட்டில் இல்லை. இப்படி இருந்துச்சுன்னா அதை எப்படி எப்படி எழுதலாம் பாருங்கள், எஃப் ப்ளஸ் ஜி ப்ளஸ் ஹெச், ஓகேம்மா. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் என்ன, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி நம்ம சொல்லுவோம். இப்போ இது ரெண்டும் ஃபங்க்ஷனாக குரூப்பாக இருக்குது, அடுத்து அதை எப்படி எழுதலாம், இது ரெண்டே வந்து குரூப்பாக ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி எழுதலாம், ரெண்டும் சேம் தான். இப்போ நெக்ஸ்ட்டு எஃப் ப்ளஸ் ஜி, ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து அடிஷனில் இருக்குது, இது நம்ம ரிவர்ஸாக கூட போடலாம், ஜி ப்ளஸ் எஃப்னு கூட நம்ம போடலாம். நெக்ஸ்ட்டு ஜீரோ ப்ளஸ் எஃப், அதாவது ஒரு ஃபங்க்ஷன் கூட ஜீரோ ஆட் பண்ணும்போது என்ன வரும், எஃப் ப்ளஸ் ஜீரோன்னு எழுதலாம், அதாவது ஜீரோ ஃபங்க்ஷன் வரணும். இது நம்ம என்ன சொல்லுவோம்னா ஜீரோ ஃபங்க்ஷன், பூஜ்ஜிய சார்பு, பூஜ்ஜிய சார்பு நம்ம சொல்லுவோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் அதை நம்ம சப்ராக்ட் பண்ணுறோம், எஃப் ப்ளஸ் மைனஸ் எஃப் எப்படி எழுதலாம், மைனஸ் எஃப் ப்ளஸ் எஃப் ஈக்குவல் டு ஜீரோ, அதாவது ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன்னாக ஆட் பண்ணும்போது ஜீரோ வரும் இல்லையா, அது மாதிரி தான். இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி, இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆனது ரெண்டுக்கும் காமனாக வரும். அப்போ எஃப் ஆஃப் ஜி ப்ளஸ் எஃப் ஆஃப் ஹெச், ஓகேம்மா. நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட், அப்போது ரெண்டுக்குமே வந்து நமக்கு வரும் பாருங்க, சி ஒன் எஃப் ப்ளஸ் சி டூ எஃப், அவ்வளோதான்மா.